Hi friends, in the video, nuclear physics, that is anukkuri iyarbiyal, in the topic, la irundhu previous year, enna questions ketirukanga dhaan paakka porom. So, idu vandhu new syllabus la irukku and old syllabus la irundhudu. In the topic, porutha varaikkum paathinga, neenga indha concept understand pannaadha answer panna mudiyum. In the topic, porutha varaikkum indha electrons, neutrons, protons, nucleus, idhella nalla therinjirukkanum. Adukapra indha rays sambandhama, cathode rays, X-rays, so photoelectric cells, idala therinjirukano, adu mattum illama radioactivity, in the concept dhan therinjirundha in the topic vandha nama answer panna mudiyum. But irundhalo idhula vandhu eppadi questions kade irukanga oru revise paathukalam. Na indha topic already English la dhan explain pannirukka, adoda link vandha description tharen, neenga vandhu paakalam. The topic related ah tamilayum vandhu video upload pandren, chemistry topic mudinjadukapram physics dhan edukka porom, so adu varumbodhu ungalku na adu upload panni tharen. So first question paapom, nuclear force is anukkaru visayanadu ennadan ketirukanga. So nucleus anukkaru appadina enna paathina endha oru porula irundhalo indha nucleus endradhu irukum, adu sutti paathina electron dhaan sutti vandukitte irukum. So nucleus kandippa indha proton, electron, neutron ivanga ellarayum depend pannidha irukku. Idhula indha electron paathina நியூக்ளியஸ் சுத்தி வரும்போது அந்த பொருள் வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நியூக்ளியஸ் எலக்ட்ரான் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன். சோ எலக்ட்ரான் சுத்தி வந்துகிட்டே இருக்கணும் அப்படினாதான் அந்த பொருள் வந்து அதுக்குரிய அந்த தன்மையை பெறும். அதனால தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்பின் டிபெண்டன்ட் அப்படினு சொல்றாங்க. அதாவது சுழற்சியை சார்ந்துள்ளது. பட் சார்ஜ் இன்டிபெண்டன்ட், ஆனால் மின்னூட்டம் சார்ந்திராது. இங்கே வந்து அந்த எலக்ட்ரான் எந்த அளவுக்கு சுற்றி வருதோ அதை பொறுத்து தான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை டிசைட் பண்ணப்படுது. அதை தவிர்த்து சார்ஜ் வந்து அங்கே ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் வந்து கிடையாது. அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் பொறுத்து, அதாவது ஸ்பின் பொறுத்து தான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பின்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஹாஃப் அண்டு மைனஸ் ஹாஃப். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் த இம்ப்யூரிட்டி ஆட்டம் that is added to your germanium crystal so as to make it a n-type semiconductor is எவ்வளவு இணைத்திறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவை ஜெர்மானியம் படிகத்தில் சேர்க்கும்போது n வகை குறைக்கடத்தியாக மாறும். So first கண்டக்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, செமிகண்டக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டக்டர்னா என்னன்னா அது வந்து கரண்ட்டை வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணும், அதுதான் கண்டக்டர். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஷாக் அடிக்குதுன்னா அங்கே இரும்பு பொருளை எடுத்துகிட்டு போய் வைக்க வேணாம், ஏதாவது பிளாஸ்டிக்கால் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இரும்பு பொருள் என்றது கண்டக்டர், அந்த பிளாஸ்டிக் பொருள் என்றது இண்டக்டர், அது வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. செமி கண்டக்டர்னால் என்னென்னா பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணும், அதாவது பாதியாக வந்து கண்டக்ட் பண்ணுது கரண்ட்டை. இந்த செமி கண்டக்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து என் டைப் செமி கண்டக்டர், இன்னொன்று பி டைப் செமி கண்டக்டர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த என் டைப் செமி கண்டக்டர், பி டைப் செமி கண்டக்டர் அப்படின்னா என்னென்னா அது வந்து நார்மலாக தான் இருக்கும், ஒரு பொருள் வந்து நார்மலாக தான் இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த பியூர் ஜெர்மானியம் இல்லை சிலிக்கா இதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். இது கூட சில பொருளை ஆட் பண்ணால் தான் அது வந்து என் டைப்பாக மாறும், அப்படி இல்லைன்னா பி டைப்பாக மாறும். ஏன் இந்த பொருளை தான் ஆட் பண்ணோன்னா கோல்டு வந்து நார்மலாக வந்து பூமியிலேருந்து எடுத்து நம்ம நார்மலாக வந்து நகை செஞ்சிட முடியாது, அது கூட மற்ற பொருளை தான் ஆட் பண்ணணும், அதாவது காப்பர். ஸோ இந்த மாதிரி மற்ற எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணால் தான் அதை வந்து நம்ம ஒரு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நகையாக செய்ய முடியும். அதே மாதிரி தான் இந்த பியூர் ஜெர்மானியம், இந்த சிலிக்கா கூட தான் சில இம்ப்யூரிட்டி சேர்த்தா தான் அது வந்து செமி கண்டக்டராக மாறும். ஏன் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெர்மானியம், சிலிக்கான் கிறிஸ்டல் இதெல்லாம் நார்மலாக ஒரு செமி கண்டக்டராக இருக்கிறத இந்த மாதிரி மாற்றினா தான் அதோடய அட்வான்டேஜ் வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால தான் அது கூட சில இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுறாங்க. ஸோ என் டைப் செமி கண்டக்டரில் இந்த ஜெர்மானியம், சிலிக்கான் கிறிஸ்டல் கூட என்ன ஆட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். பென்டாவலண்ட் இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுறாங்க. பென்டாவலண்ட் இம்ப்யூரிட்டினா என்னென்ன பாருங்கள், ஆன்டிமனி, ஆர்சனிக் அண்டு பாஸ்பரஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பி டைப் செமி கண்டக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டியை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், போரான், இண்டியம் அண்ட் கேலியம். ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, பி டைப் தான் பிபி பென்டாவலண்ட் அப்படின்னு வரணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இதை ஆப்போசிட்டாக தான் ஞாபகம் வச்சுக்கணும், எண்ணுக்கு தான் வந்து பென்டாவலண்ட், பென்டானா 5, பி டைப்பில் ட்ரைவலண்ட், ட்ரைனா வந்து 3.
ஸோ என்னென்ன இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோன்றத பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் தான் பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் சொல்லுவாங்க. இது கூட இந்த இம்ப்யூரிட்டி ஆட் பண்ண தான் நமக்கு தேவையான என் டைப் அண்ட் பி டைப் கிடைக்கும். இதில் இந்த என் டைப் அதாவது பென்டாவலண்ட் இம்ப்யூரிட்டியை வந்து டோனர் சொல்லுவாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா அதுக்கிட்ட தான் அஞ்சு இருக்குது, அதனால எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். பி டைப் பார்த்திங்கன்னா ட்ரைவலண்ட், அதில் மூணு தான் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் அதிகமாகணும்னு அக்செப்ட் பண்ணிக்கும், யார் யார் வராங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த செமி கண்டக்டர் இதெல்லாம் நம்ம இப்படி மாற்றி என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இதை தான் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு டச் ஃபோனில் அங்கே மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செமி கண்டக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. டயோடா ரெக்டிஃபையரா இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இந்த செமி கண்டக்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பார்ப்போம். த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் த இம்ப்யூரிட்டி ஆட்டம் தட் இஸ் டு பி ஆடட் டு ஜெர்மனியம் கிறிஸ்டல் ஸோ அஸ் டு மேக் இட் யோர் என் டைப் செமி கண்டக்டர்ஸ். ஸோ என் டைப்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், பென்டா வேலண்ட் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணோம். பென்டானா என்ன, ஃபைவ். ஸோ ஃபைவ் இதை ஆட் பண்ணால் தான் இது என் டைப். சப்போஸ் இங்கே பி டைப் கொடுத்துருந்தேன், என்ன வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும் கேட்டிருந்தாங்கன்னா அங்கே ட்ரை வேலண்ட். ஸோ த்ரீ இம்ப்யூரிட்டி ஆட்டமாக நம்ம ஆட் பண்ணணும். இந்த டாபிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்பாங்க, அதாவது எந்த மாதிரி வந்து இம்ப்யூரிட்டியை வந்து ஆட் பண்ணால் அது என் டைப்பாக மாறும்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என் டைப், அதாவது என் டைப்பில் பென்டாவலண்ட் இம்ப்யூரிட்டினா யார் யார் சொல்லியிருந்தேன், ஆன்டிமனி, ஆர்சனிக் அண்ட் பாஸ்பரஸ், ஏஏபி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எக்ஸ் வித் எ ஹாஃப் லைஃப் ஆஃப் 2 hours டிகே கிவிங் எ ஸ்டேபிள் எலமெண்ட் ஒய். ஆஃப்டர் எ டைம் ஆஃப் டி ஹவர்ஸ் த ரேஷியோ ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் 1:7, தென் த வேல்யூ ஆஃப். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும், அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, கதிர் இயக்க தனிமம் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஹாஃப் லைஃப் பீரியடு அதாவது அரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த நேம் தான் ஞாபகம் வந்துடணும், அதாவது மேரி கியூரி, பியாரி கியூரி. ஸோ இவங்க நேம் தான் ஞாபகம் வந்தாலே நமக்கு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்னு புரிஞ்சிடும். இவங்க பார்த்திங்கன்னா இந்த ரேடியம், பொலோனியம் இந்த மாதிரி எலமெண்ட்டை தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி எலமெண்ட்டில் தான் என்ன இருந்திருக்கு பார்த்திங்கன்னா, இந்த எலமெண்ட்டுக்கு தான் அந்த கதிர் இயக்க தன்மை வந்து அதிகமாக இருந்திருக்கு, அதாவது அதுலேருந்து அந்த ரேடியேஷனோட எமிஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கு, அதான் வந்து கதிர் இயக்க தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்டு தான் மற்ற எலமெண்ட்டோட ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் சொல்கிறாங்க. இதனுடைய ஆயுட்காலம் அதாவது அரை ஆயுட்காலம்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டுக்கான ஆயுட்காலம் தான் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ இங்கே பாருங்கள், அயோடின் 131 ஹாஃப் லைஃப் வந்து 8.1 days அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு ஆயுட்காலம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி எலமெண்ட்டுக்கு தான் ஒரு ஆயுட்காலம் சொல்கிறது தான் ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன, ஹாஃப் லைஃப்னா என்னென்னு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எக்ஸ் வித் எ ஹாஃப் லைஃப் ஆஃப் 2 hours டிகே கிவிங் எ ஸ்டேபிள் எலமெண்ட் ஒய். ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எக்ஸ்ன்னு இருக்குது, அது வந்து 2 hours கழித்து கொஞ்சம் டிகே ஆகி ஒய்யாக மாறிடுது. அப்புறம் ஒரு டைம் கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஆட்டம்ஸோட ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்க 1:7. அப்போ அந்த டீயோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இந்த ஆட்டம் வந்து x:y அதோட இது வந்து ரேஷியோ 1:7 கொடுத்துருக்கு. இப்போ இங்கே வந்து எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து டோட்டலாகவே 8 parts இருக்குது, அதாவது ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 8 parts இருக்குது, அந்த 8 parts வந்து 2³ எழுதிக்கிறாங்க. ஸோ அந்த பவரில் இருக்கிறதோட வேல்யூ வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்த டைம் பார்த்திங்கன்னா 2 hours. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி தான் 6 hours கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா, இப்படி ரேஷியோவில் கொடுத்தா அதை ஆட் பண்ணி அதை வந்து பவர் ஆக்கி அந்த பவரில் இருக்கிற வேல்யூவோட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பட் டைம் பீரியட் இந்த ஹாஃப் லைஃப் பீரியடுக்குன்னு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான் பார்த்துக்கோங்க, இதுதான் ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான்.
இதில் வந்து டீனு கொடுத்தா ஜென்ரலாக டைம் பீரியட் குறிக்கும், டீ ஹாஃப்னு கொடுத்தா ஹாஃப் லைஃப் பீரியடை குறிக்கும், என் நாட் என் ஆஃப் டி இதெல்லாம் வந்து அந்த எலமெண்ட்டை குறிக்கும், லாம்டான்றது பார்த்திங்கன்னா அந்த டிகே பீரியடை வந்து குறிக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா அந்த லாகர்தம் தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டிகேக்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்த சம்ஸ் மாதிரி தான் கேட்பாங்க. பட் இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த ஃபார்முலா மட்டும் கேட்கலாம். இதுவும் அதோட ஃபார்முலா தான், டி ஹாஃப் ஈக்குவல் டு லாக் டூ லாம்டா. ஸோ இதோட வேல்யூ லாக் டூவோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க, 0.693/λ. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் இப்படியும் கேட்பாங்க. ஸோ 0.693 λ வேல்யூ கொடுத்துருவாங்க. டிகே கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0.693 1/λ வந்து டவ் கூட போடுவாங்க. இதை தான் வந்து மீன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த டவ்வை தான். ஸோ சப்போஸ் எக்ஸாமில் வந்து மீன் லைஃப் டைம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா டி ஹாஃப் ஈக்குவல் டு 0.693 டவ்னு போட்டு நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் த ஸ்பின் ஆஃப் த நியூட்ரான், நியூட்ரானின் தற்சுழற்சி எண் யாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தோம், ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப்னு. ஸோ நியூட்ரானோட ஸ்பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹெச். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே அதாவது அணுக்கரு உள்ளே இருக்கிறது தான் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான், வெளியில் சுற்றிக்கிட்டு வர்றது தான் இந்த நியூட்ரான்ன்றதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்விக். இதே ப்ரோட்டானை கண்டுபிடிச்சவர் கோல்டுஸ்டின், எலக்ட்ரான் ஜெய் ஜெய் தாம்சன். இந்த நேம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பேக்கிங் ஃப்ராக்ஷனஸ் பொதி பின்னம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேக்கிங் ஃப்ராக்ஷனாக என்னன்னு பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை வந்து பாங்க. ஸோ அந்த நேம்லேயே இருக்குது. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த பொருளோட மாஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருது, அதை தான் மாஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஐசோடோபிக் மாஸ் ஆஃப் நியூக்ளைட் அண்ட் இட்ஸ் மாஸ் நம்பர், இதை தான் வந்து மாஸ் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. டிவைடட் பை இட்ஸ் மாஸ் நம்பர், இதுதான் ஓவராலாக பேக்கிங் ஃப்ராக்ஷன். இதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வந்து இன்னும் நியூக்ளியஸ் பற்றி டீப்பாக தெரியும் போது தான் தெரிய வரும். பட் இப்போதைக்கு பேக்கிங் ஃப்ராக்ஷனாக இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க, மாஸ் டிஃபெக்ட் பை மாஸ் நம்பர். பேக்கிங் ஃப்ராக்ஷனாக என்ன டெஃபினேஷன்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் அணுக்கரு விசை என்பது. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்றதே என்னென்னா அந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக பைண்டாக இருக்கும் எப்போனா ப்ரோட்டான் மட்டும் இருக்கும்போது. சம்டைம்ஸ் ப்ரோட்டான் டு நியூட்ரான், நியூட்ரான் டு ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கொஞ்சம் வீக்கர் ஃபோர்ஸ் ஆகிடுது. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் என்னென்னா நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ஃபியூஷன் அதாவது அணுக்கரு பிளவு அண்ட் இணைவு இந்த டாபிக் தான் பார்த்துருப்போம். அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் ஒரு பவர்ஃபுல்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஃபோர்ஸ் தான். ஸோ நம்ம கான்செப்ஷுவல் வைஸாக நான் வந்து இதுக்கான வீடியோ கெமிஸ்ட்ரி டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ் தான் நெக்ஸ்ட் எடுப்பேன். ஸோ அது வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து எடுப்பேன். உங்களுக்கு இதை வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் நம்ம டீப்பாக வந்து அந்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான 10 இம்பார்ட்டண்ட் வீடியோஸ், அதுக்கப்புறம் 2019 நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருக்கான ஆப்டிடியூட் ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் தரும். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிவிஷன் ப்ராக்டிஸ் மாதிரி தான், எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருந்தும் தருவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த பேமெண்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு குரூப் டிஏ டெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ளஸ் இந்த டிஸ்கஷன்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் ஒர்க் அவுட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அஸ் பர் நியூ சிலபஸ் நியூ ஷெடியூல் பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து தந்துடுவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.